ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, காலையில் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன். வேலை விஷயமாக வெளியே போயிட்டு இருக்கும்போது முருங்கை மரம் இருந்துச்சு. அது உள்ள முருங்கை கீரையை கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்துட்டேன். ஆமாம், முருங்கை கீரை பிடுங்கிட்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தா ஒரு ரெண்டு முருங்கைக்காய் இருந்துச்சு. அதோட அதையும் பிடுங்கிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், இது வந்து முருங்கைக்காய். ஆமாம், அதையும் பிடுங்கிட்டு வந்தாச்சு. பிடிங்கிட்டு வந்து இன்றைக்கி அப்புறம் மீன் குழம்பு வைக்க போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னுட்டு இது எடுத்துகிட்டு பிடுங்கிட்டு வந்தாச்சு. அதோட முருங்கீரை இருந்துச்சு. முருங்கீரை பிடுங்கிட்டு வர வந்துட்டு அதை நல்லா ஆஞ்சு அலசிட்டு ஆஞ்சு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு ஆள் சொன்னாப்புல. அது என்னென்னு அது என்ன எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குளிர் டைம், இப்போ நல்ல குளிர், இப்போ எல்லா இடத்துலையும் நல்ல குளிர், அதேமாதிரி ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு நல்லா அந்த குளிரோட இது தெரியும். அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்து எனிடைம் ஏசி, அதுவும் தெரியும். அந்த ஏசிக்கும் அதோட இப்போ இருக்கிற குளிருக்கும் அந்த ஜாயிண்ட்டுக்குலாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஆளுக்கு ஒத்துக்கிறாது அது, கை மூட்டு ஜாயிண்ட்டு, காலோட மூட்டு ஜாயிண்ட்டு, அப்புறம் அந்த ஜாயிண்ட்டு, அந்த எலும்பு ஜாயிண்ட்டுலாம் வலிக்க ஆரம்பிக்கும். வலிக்க ஆரம்பிக்க போகும்போது இந்த முருங்கை கீரையை வந்து சாப்பிட்ற நம்ம என்றைக்குமே அது நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, இந்த மாதிரி சாறு வச்சு குடித்தோம்னா அந்த நம்மளோட உடம்பை ஹீட்டாக வச்சுக்கிட்டு அந்த குளிர்லேருந்து நல்லா பாதுகாத்துக்கிறதுக்கு நல்ல ஜாயிண்ட்டு அந்த வலியெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல. அதோட சக்க ஞாபகம் வந்துச்சு. அதோட பிடிங்கிட்டு வந்து அதை சாறு வச்சு குடிக்க போகிறேன். அதான் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு லைட்டாக சேனலில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாபகம் வந்துச்சு. போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல். பாருங்கள், அதில் கடைசி அந்த முருங்கைக்கீரை இதை ஊற்றியாச்சு. ஊற்றி குடிப்போம். ஓகேயா? இதான் முருங்கைக்கீரை சூப்பு. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே.